எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சமையலோடு சேர்ந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூஸ்ஃபுல்லான லைஃப் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து தனியாக இருக்கும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு நெகட்டிவாக தோணும், என்னடா நம்ம வந்து கரெக்டாக தான் பண்ணுறோம், நம்ம வேலையே பண்ணுறோம், ஆனால் வந்து நம்மளை வந்து குறை சொல்கிறாங்களே அப்படின்னா. நீங்கள் வந்து தனியாக இல்லைங்க, எல்லாருக்குமே வந்து இது இருக்குது. என்னென்னா, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் வந்து சிலர் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க, இல்லைனா வந்து ஏதாச்சும் வந்து குத்தி காட்டுற மாதிரி பேசுவாங்க. அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கான டிப்ஸை வந்து இப்போ பார்த்துட்டுனா, இந்த ஃபிசிக்கலாக அடிக்கிறது மட்டுமே வந்து அபியூஸ் கிடையாதுன்னா, இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக ஹர்ட் பண்ணுறது இதுவுமே வந்து அபியூஸ் தான். அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை. இது இப்போ ஒரு முக்கியமான சொல்யூஷன் வந்து ஒன்றே ஒன்று தான், அது வந்து சைலன்ஸ். இதை வந்து நான் ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதையே வந்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். அவங்கள வந்து சுத்தமாகவே கண்டுக்காதீங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்குற வந்து ஒரு பெஸ்ட் கிஃப்ட். ஸோ அவங்களோட வேலையே வந்து நம்மளை வந்து ஹர்ட் பண்ணோன் இருக்கும்போது அவங்களுக்கு வேறு எந்த வேலையுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கே சலிச்சு போயிடும், என்னடா இதுன்ட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ அப்படியாச்சும் அவங்க வேலையை பார்க்கட்டும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு விஷயத்துக்கு வருவோம். அது என்னென்னா, ஏன் அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம உட்காந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு சிம்பிளான டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அவங்க ஹர்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட இல்லாத ஒன்று ஏதோ ஒன்று வந்து நம்மகிட்ட இருக்குது, அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இன்னையேன்னு சொல்லிட்டு நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் அந்த விஷயம். ஸோ என்ன உங்ககிட்ட ஸ்பெஷலாக இருக்குது, நீங்கள் வந்து இப்போது நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு பாசிட்டிவாக மாறிடுங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இல்லாத ஒன்று உங்ககிட்ட இருக்குது. அது வந்து என்ன வேணால் இருக்கலாம். அது வந்து படிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு உங்கள்கிட்ட நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறதா இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏன் இப்போ நெகட்டிவாக உட்காந்துட்ருக்கீங்க? இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களை பாசிட்டிவாக வச்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளை ஹர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நம்ம பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்மளோட ஒர்க்கு, நம்மளோட ரிசல்ட் மட்டும்தான் வந்து பதில் சொல்லணும். அதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு குக்கிங் 360 டிகிரி சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கம்